ஓகே சஞ்சாஜி மறுபடியும் ஒரு புது வரேன். இந்த உள்ள இந்த போக்கிமான் யூனிட்டியோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கேமை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா வந்து ஸ்பேஸ் பற்றாக்குறை, அதனால் இப்போ அகெயின் வந்து இன்ஸ்டால் பண்ணி சரி ஓகே இன்னொரு பார்ட் 3 ஒன்று போட்டுவிடும் ரைட் அப்படின்னு சொல்லி போடுறேன். இன்றைக்கி வந்து எந்த போக்கிமான் எடுக்க போகிறேன்னா எனக்கே தெரில. ஸோ பார்ப்போம். சரி ஓகே, இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சரி ஓகே, இன்றைக்கி வந்து லுக்காரியோ ஓகேங்களா. ஸோ ஃபைட்டிங் போக்கியமானது, ஸோ ஃபைட்டிங் டைப்பு, அதனால் வந்து லுக்காரியோ வச்சு எடுப்போம். ஏன்னா நம்மகிட்ட இருக்குது, பர்மனெண்ட்டாக இல்லை டைம் லிமிட்டடாக கொடுத்துருக்குறானுங்க, அதனால் லுக்காரியோ வச்சு இன்றைக்கி ஒரு மேட்ச் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பிக்கச்சு வச்சு, ரெண்டாவது சாரிசாடு, இப்போது வந்து லுக்காரியோ ஓகேங்களா. ஸோ வந்து இருக்கிற வரைக்கும் வந்து எல்லா போக்கியமானும் யூஸ் பண்ண வேண்டியது தான், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து டைம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நிலைமைக்கு நான் போக விரும்பலாம். இங்கே பாருங்கள் கீழே வந்து டைம்னு காட்டுதல் அதெல்லாம் வந்து பர்மனன்ட் கிடையாது, ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி லிமிட்டடாக டைம் வரைக்கும் அந்த போக்கியமான் நம்மகிட்ட இருக்கும். நம்மகிட்ட பர்மனெண்ட்டாக இருக்கிறதுனா வந்து பிக்கச்சு இருக்குது, சாரிசாட் இருக்குது. ஸோ மித்த போக்கியமான்லாம் வந்து டைம் லிமிட்டட். ஸோ இப்போ வந்து லுக்காரியோ வச்சாச்சு. லுக்காரியோ வந்து ஒரு எபிசோடில் வருங்க, என்ன எபிசோடு எக்ஸாக்டே தெரில, அது ஒரு ஃபைட்டிங் டைப் போக்கியமான். ஸோ போக்கியமான்றது எப்படின்னா நிறைய வந்து டைப்ஸ் இருக்குது. ஸோ வாட்டரு, ஃபயரு, ஸோ அந்த மாதிரி சைக்கிக்கு, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் போக்கியமான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்புக்கும் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஃபயர் போக்கியமானுக்கும் வாட்டர் போக்கியமானுக்கும் வந்து கிளாஷ் ஆகும். நீங்கள் ஃபயர் போக்கியமானையும் ஃபயர் போக்கியமானையும் வச்சு சண்டை போட்டிங்கன்னா அந்த ஃபைட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும், அதாவது டேமேஜ் வந்து ரெண்டுத்துக்கும் கம்மியாக தான் விழுகும். ஸோ எஃபெக்டிவாக இருக்கணும்னா ஆப்போசிட் ஆப்போசிட். ஸோ ஃபைட்டிங்க்கும் இது எலக்ட்ரிக் போக்கியமானுக்கும் வந்து இப்போ சண்டை வச்சிங்கன்னா வந்து எலக்ட்ரிக் வந்து ஈஸியாக ஜெயிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போக்கியமான் அந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் தான் ஓகேங்களா. ஸோ சேமாக இருந்தால் எந்த ஒரு எஃபெக்டிவுமே இருக்காது, ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ அதுதான் வந்து எல்லா கேம்ஸையும் வந்து போக்கிமான் கேம்ஸில் ஜென்ரலாக வந்து ஃபாலோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கோல் போர்டரில் வந்து ஃபோக்கஸாக இருக்கோம். லுக்காரியா கொஞ்சம் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா வந்து அது ஃபைட்டிங் போக்கிமான்றனால வந்து இந்த இடத்துக்கு ஃபைட்டிங் தாங்க தேவை. ஏன்னா வந்து ஸோ மற்ற போக்கிமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதோடய எபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து அது செட் ஆகாது. பட் லுக்காரியோ இந்த கேமுக்கு வந்து பர்ஃபெக்ட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபைட்டிங் போக்கிமான்றப்ப ஏன்னா நம்ம சண்டை போடுறோம், அடித்து தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி வருது. ஸோ அதனால் வந்து லுக்காரியோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும். ஆப்போசிட்டில் என்ன போக்கிமான் கொண்டு வராங்க அதை பொறுத்தும் மாறும் ஓகேங்களா. ரைட், இப்போ நம்ம வந்து கோலை போட்டுறோம். மொதல் கோலை நான் தான், ஐயோ 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 ஏ டே 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 மச்சோ 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 மச்சான் மச்சான் இரா மச்சான் மச்சான் போட்டு வெளுக்கிறாங்க. என்ன மச்சான் நீனு, ஐயோ ஃபைட்டுக்கு ஃபைட்டுக்கு ஆகாது, ஆனால் போட்டு வெளுக்கிறான் குள்ளே போயில. ஏ குள்ளே போய் மச்சம் இறா இறா வரண்டா வரண்டா, நீ அவனை நாலு கையாக வாடா, உனக்கு இருக்குடா வளர்ந்து நல்லா புஷ்டிக்காக வருவாள் அப்போ இருக்குதுங்க அவனுக்கு. ஆஹா டே 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 இறா 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 நரிப்பையில நரிப்பையில இறா, ஐயோ போட்டு வெளுக்கிறாங்களே, வா வாங்கடா வாங்கடா டே இந்த சின்ன இவனெல்லாம் போட்டுரும். ஐயோ 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 போச்சு, வந்துட்டானுங்க, கூட்டமாக வந்துட்டானுங்க, நம்ம செத்துட்டேன்னு நினைக்கிறேன், சாப்பிட்றான் சாப்பிட்றான் எப்படி வாடுற லெவலுங்க. ஸோ நல்ல வேலை கூட்டத்தில் வந்து லுக்காரியை நம்மளை காப்பாற்றி விட்டுருச்சு, ஏதோ வந்து ஸ்பெஷல் போர் கிடச்சனால. ஓகே கோலை போடுற கோலை ஓகே வாடுற லெவலு. ஃபஸ்ட்டு கோலே நான் தானா, மொதல் கோலே வந்து மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோன்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறோம். ரைட்டு, ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம தான் வந்து லீடிங்கில் இருக்கிறோன்னு நினைக்கிறேன் வாடுற லெவலு. ஸோ அப்படியே வந்து ஆஹா ஆடா டாடாடா போட்டானுங்க. இந்த நரிப்பையை வந்து என்னை போட்டுக்கிட்டே இருக்கே, நரிப்பையில் ஏழை எப்படி பண்ணுறேன், கொஞ்சம் என்னை விடுதலை. ஐயோ ஓகே நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஏன் ஐயோ சரி விடுங்க, அப்புறமேட்டு நம்ம வந்து பால் கலெக்ட் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கில் எடுப்போம் ஓகேங்களா. நம்ம வந்து நம்ம ஸ்டாட்ஸை வந்து வேறு லெவலில் ஏற்றணும், இதுதான் நம்ம சான்ஸ் அடித்து தாக்கு அப்படின்ற மாதிரி. டே இந்த உருளைக்கிழங்கு எனக்கு ஒரு நாள் கொடுங்கடா, அது எப்போ பார்த்தாலும் அங்கேயே இருக்குது. டே 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 பால குறா பந்த குர்றா பந்து போயிலே, அடே குண்டா குறா குறா பந்த குறா பந்த குறா, அடே குர்றா சீக்கிரம் குறா, ஆனால் என்னங்க சாப்பிட மாட்டேறா, ஆ சாப்பிடா சாவிட சாவிட சாவிடா, ஓகே பந்து கொடுத்துட்டானா வேறு லெவலு. லேட்டே கூட்டம் வராதிங்க, ஐயோ போட்டு வெளுக்கிறானுங்களே அதை வந்துட்டாங்க, இந்த மச்சப் பண்ணிட்டான் மச்சப்பு நாலு கை மூக்க வந்துட்டாங்க. ஆஹா இனிமேட்டு அவனை கட்டுப்படுத்த முடியாத காளையாக மாறிடுவான். இந்த மச்சப் பாயிண்ட்டில் இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா ஒரு குத்து குத்துனாலே வந்து நான் செத்து போயிடுவான். இல்லை இல்லை மச்சா மச்ச 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 மச்சா இரா அடே மச்சான் போட்டு வெளுக்கிறாங்க. அங்கே பாருங்கள் தம்பி தம்பி இங்கே 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 பாருங்கள் எப்படி அவ்வளோதாங்க. ஸோ மச்சப் வந்து நான் நினச்ச பக்கம் அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஓகே மச்சப்கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட பால் எடுத்து போட்டுற வேண்டியதான், 10 கோல் நான் போட்டுக்கிறேன். ஓகே நான் தான் இங்கே வந்து அழியஸ்டாக இந்த டீமுக்காக உழைக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உழைப்பாளினா அது நான் தாங்க. எத்தனை பேரும் வருஷம் நான் வந்து நின்று சண்டை போடுறேன், மச்சானே இருக்குது என் மைண்டில். ஓகே லுக்காரியை வந்து அந்த லெவல் ஏற ஏற வந்து அதோட அடி டேமேஜ் வந்து செம்ம சத்தியமாக வந்து லுக்காரியை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. டேமேஜ் வந்து செம்ம பயங்கரமாக விழுவுது, ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி பொங்கு பொங்குன்னு விடுதா வண்டாமல் இருக்கு. மச்சான் மச்சான் மச்சானை தான் நம்ம போட்டு வெளுக்கிறோம் ஓகேங்களா. மச்சான் தான் நம்மளோட எதிரி, இருந்தாலும் ரெண்டுமே ஃபைட்டிங் போக்கி போனேன், இருந்தாலும் போட்டு
நவுத்திடுவோம். டே டே எங்கடா போற குள்ள பயில அடி வாங்கிட்டு போடா. ஓகே ஐயோ ஐயோ இந்த பந்து வந்துட்டான். இந்த ஐயோ இந்த முட்டைகோஸ் முக்க வேற அடிச்சுக்கிட்டே இருக்கா இறா. என்ன நான் வந்து உன்னை வந்து ஃபர்ஸ்ட் எதிரியாவே பார்க்கலடா. ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஓகே ஓகே இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? இன்னும் வந்து 5 நிமிஷம் இருக்குது. 5 நிமிஷம் நோ ப்ராப்ளம். இப்போதைக்கு நம்ம தான் லீடிங்ல இருக்கிறோம் நினைக்கிறேன். எங்கே ஸ்கோர் இருக்குன்னு தரல. சரி விடுங்க, நம்ம தான் லீடிங்ல இருப்போம் நம்புவோம். ஓகே ஸோ இப்போ வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஓடுவோம். ஓடுறா லுக்காரியோ லுக்காரியோ. ஐயோ நம்ம டீமேட்டை போட்டு வெளுக்கிறாங்களே. டேடே இரு 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 அணி அணி இரு இரு அணி அணி ஐயோ ஓ நம்ம டீமேட்டா. சாரி சாரி இந்த பறவையை பார்த்தோன்னா பயந்துட்டேன். ஓகே ஓகே அடி அடி போட்டு இந்த அணிகிட்டேருந்து பாலை பிடிங்கிற வேண்டியதான். அணின்னு உன்னை செல்லமாக கூப்பிட்றேன் நினைக்காது, உன் பேரை தான் சொல்கிறேன். ஓகேவா உடனே வந்து செல்லமாக கூப்பிட்றேன்னு நினைக்கிறது. ஏ இரையரா இந்த மச்சான் வந்துட்டான். மச்சானை போட்டு அமுச்சு மச்சான் இல்லையா அது கண்ணு தெரிலங்க. ஓகே சாரி எனக்கு வந்து கண் ரொம்ப வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அதனால கஷ்டமாக இருக்குது. ஓகே அடே டே டே என்ன சுனாமியில் சும்மிங்க போடுற அடே அடே இரா இரா அதே முட்டைகோஸ் முக்கா நீ தானே போன அப்படி என்ன சாவச்சா. இருங்க இவனை கொளுத்தி விட்ருவோம். இருங்க ஃபஸ்ட்டு டே டே ஏரியா கூட ஏரியா கா எங்கள் ஏரியா கூடா ஏ ஏரியாவுக்கு வந்து அடிவாங்கடா. இருங்க ஹெச்பி ஏற்றிப்போம். இப்போ வாடா செத்தாங்க அங்கே எவனோ போட்டு வெளுத்துக்கிட்டுறான். ஏன்டா அங்கே முட்டைகோஸ் முக்கா எதுவும் சுற்றிக்கிட்டு இருக்காடா அவனை அடிக்கடா. இருங்க ஒரே வாவா செத்துடா. இரு எல்லா பவரையும் ஒட்டு மொத்தமாக போட்டு ஒன்று அழிக்கிறேன்டா. எல்லா பவரையும் போட்டு யூஸ் பண்ண போய் எல்லாத்தையும் அடி அவ்வளோதான் காலி முட்டைகோஸ் முக்கா பலிக்கு பலி அதான்டா ஒரே வழிடா. ஓகே சாமாங்க ஒரு வழியாக வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் கில் அடிச்சுட்டு இருக்கிறேன். டேட் ஐயோ அவன் இதுலேயே போயிட்டான் அவன் ஹெச்பி ஏறுமே போச்சு. ஸோ எங்க டீம் போட்டு அடிக்கிறானுங்க அவனுங்க. அவன் இடத்துல வந்து சரி அவனோட கோல் பாயிண்ட்ல நின்று அவனுக்கு ஹெச்பி ஏறும். அதை கூட நான் மறந்துக்கிட்டு சண்டை போடுறேன். ஓகே இப்போ நம்மகிட்ட எல்லா இதுவும் எபிலிட்டியும் அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இனிமேட்டு வாங்கடா செத்திங்கடா. லுக்காரியோட முழு ஃபார்மை பார்க்க போறீங்க. யூனிட்டி மூவ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு போக்கிமானுக்கும் யூனிட்டி மூவ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து லுக்காரியோக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இல்லை இல்லை இருங்க என்னடா கூட்டம் என்னடா கூட்டமாக வந்து கோவிந்தா போட்டுருக்கிற இரா இரா ஆனால் மச்சான் வந்துட்டானா மச்சானா தாங்க எனக்கு போட்டு வெளிக்கணும். மச்சான் செத்தி எங்கே ஓரா 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 எங்கடா ஓடுறா எங்கடா ஓடுறா மச்சான் தப்பிக்க முடியாது அவ்வளோதாங்க. ஸோ வேறு லெவலே பிக்கச்சு காலி. ஓகே பிக்கச்சு வந்து நம்ம டீம் தான் யாரும் போட்டுக்கிறானே சூப்பர். நான் தான் மச்சானை போட்டுக்கிறேன். எஸ் 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 வேறு லெவலு நான் தான் வந்து மச்சானை போட்டேன். மச்சானை என் கையில் தான் சாவடிப்பேன். ஓகே ஸோ இப்போ வந்து இந்த சைடு கோல் போஸ்ட் உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அடுத்த வந்து நம்ம இப்போ பால் கலெக்ட் பண்ணுற லெவல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கில்லு வந்து மேக்ஸிமம் நான் எடுத்துட்டேன். இன்னும் வந்து 4.5 நிமிஷம் இருக்குது. ஸோ டக்குன்னு வந்து நம்ம பால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு கோல் போஸ்ட்டை உடச்சி விட்ருவோம். இன்னும் ஸ்பெஷல் போக்கிமான ஒன்று வரலன்னு நினைக்கிறேன். வந்துருச்சா ஸ்பெஷல் இங்கே இருக்குங்க. பால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டு விட்ருவான். 3000 தானே 2000 தானே எல்லாமே உண்டு ஒன்று தான் போட்டுரும். இன்னும் இது வந்துருச்சாண்ணே ஜாப்பிடோ வந்துருச்சான்னு தெரியலையே. சி ராப்பிடோட ஜாப்பிடோ ஓகேங்களா அதில் இங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆ இதாங்க இது ஜாப்பிடோவா அது ஏய் நீ என்னது இது. ஓகே ஸோ இது வந்து அடிப்போமா அடிக்கணும் அடிக்கணும் ஏ அடிக்கணும் அடிக்கணும் டீமெட் அது நரிப்பேன் வந்துட்டானே அடைய அடையே உருவா உருவா நம்ம ரெண்டு பேர் டேக் டீம் போட்டு பண்ணுறா ரெண்டு பேர் சேர்ந்து ஏடா சேர்ந்து அதை அடிச்சிடலான்னு சொன்னடா. என்ன ஏன்டா அடிக்கிற அது போட்டு வெளுக்குதுடா என்ன அதுவும் அடிக்குது இவனும் அடிக்கிறான் அவங்க ரெண்டு பேர் டீம் போட்டு என்ன கொள்றாங்க என்னங்க நீங்கள் இதை அடித்தா தான் வந்து ஜாப்பிடோ வரும் ஜாப்பிடோ அடிச்சிட்டோன்னு வைங்களா செம்மையாக வந்து பாயிண்ட் ஏறிடும். ஸோ ஓகே ஸோ இப்போ வந்து அது வரும்னு நினைக்கிறேன் சரி தான் வரப்போகுது. அதுக்குள்ளே நம்ம அதை கொண்டுருவோம். குட்டியாக இருக்குது கோழி கொஞ்சமே அறா ஸ்னோராக்ஸு ஸ்னோர்லாக்ஸு பவரை வச்சுக்கிட்டு அவன் வேஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க சோழி முடிச்சிட்டான். டே 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 வேஸ்ட்ரா நீ போச்சு நானும் காலியா நானும் காலி. அங்கே பாருங்க ஏங்க அவனை ஒன்றுமே பண்ண மாட்டேங்குதுங்க அந்த அந்த போக்கிமான் நரி போக்கிமான் வந்து எல்லாத்துக்கும் அந்த நரிப்பையன் வந்து எல்லாத்தையும் அடிக்கிறான். பயங்கரமான ப்ரோ பிளேயர்னு நினைக்கிறேன் நல்லாத்தையும் அடிக்கிறான். ஏன்னா பறந்து போகிறீங்க டே டே எனக்கு கூட்டு போங்களா ஆஹா ஐயோ ஓகே ஓகே ஓகே. ஸோ டக்குனு போய் அடிப்போங்க அது காலின்னு நினைக்கிறேன். ஆமாம் அது முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க. ஸோ அந்த போக்கிமான் வந்து இங்கே வந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ கோல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். அது அந்த இது வந்து எதுக்குன்னா ஸ்பெஷல் அது ஸ்கோர் ஓகேங்களா அது வந்து அடித்து யார் போஸ்ட்டில் வந்து கொண்டு போகிறாங்களோ அவங்களோட பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அப்படி தான் அது ஓகேங்களா. இங்கே ஒருத்தர் இருக்கான் இவனையும் வந்து காலி பண்ணுறோம். யூனிட்டி மூவி தாங்க. ஸோ இப்போ அதான் யூஸ் பண்ண யூனிட்டி மூவி. ஸோ நல்லா தான் இருக்குது. ஓகே அங்கே பாருங்கப்பா ஃபம் ஆஃப் பவரில் இருக்குது. ஸோ நம்ம லுக்காரி வந்து வேறு லெவல் பவரில் இருக்குது. ஆனால் கண்ணில் எவனை மாட்ட மாட்டான். இந்த இங்கே ஒருத்தர் இருக்கான் இந்த முட்டைகோஸ் முஞ்சனை வந்து போட்டு பொறிச்சிருவோம். ஏ இரா இரா இன்றைக்கி வந்து உனக்கு முட்டை ஃப்ரைடா இரா முட்டை தலையா இரா 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 ஐயோ ரேவலா ஏ தம்பி தம்பி எங்கே வரீங்க எங்கே வரீங்க இருங்க 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 தம்பி நீங்கள் எங்கே ஒன்றாலும் இவங்க உங்கள் சாவி அங்கே தான். ஓகே வேறு லெவலு. ஸோ முடிச்சாச்சு கோல் போடணுமே 21 பால் இருக்குது எங்கள் கையில் போய் டக்குன்னு கோலை போட்டு விட்டலாம். அடே கோல் போஸ்ட் எங்கடா இருக்குது இங்கே இருக்குது ஐயோ நரிப்பேன் வரான் டேட்டே என்ன காப்பாத்துறா காப்பாத்துறா பரவ 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 ஓகே ஓகே இங்கே ஜம்ப் பண்ணுறது இருக்குது இதில் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அவ்வளோதாங்க. ஓகே ஸோ இது எதுக்கு நான் நடுவில் வந்து ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு வச்சுக்கிறானுங்க நல்ல விஷயம் தான். ஓகே ஐயோ கோலை போடுங்கடா கோலை போடுங்க அவ்வளோதான் டீம் கோல் பாருங்கள் எல்லாருமே ஒன்றா போடுறோம். ஸ்கோர் இன்னும் எகிர போது எகிரில் கோல் போஸ்ட்டே உடஞ்சிருச்சு அந்தளவுக்கு வந்து கோலை போட்டோம். வேறு லெவல் டீம் வச்சு நமக்கு இங்கே பாதி போடுவோம். ஏன்னா நான் இன்னும் போடல. ஓகே போடுறப்பறம் போடுறா எல்லாத்தையும் போடுங்க 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 வேறு லெவலு அடிச்சு நவுத்து அவ்வளோதாங்க. ஒன்றா கோல் போஸ்ட் உடையல உடையணும் இந்நேரம். ஓகே இன்னும் உடையலையா
இன்னும் ஒரு எப்போ அப்புறம் அப்புறம் டீமேட்டு அட பாவி இவன்ட்டு கோல் இல்லையா. ஓகே இப்போ வந்து நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிப்போங்க. ஸோ டே டே ஓடாட எல்லாத்தையும் அடிங்கிறான் அடையாடே நண்டு பயில அவனையாண்டா இது என்ன அடிக்காதரா அவனடா. ஓகே சாப்பிட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சுங்க. ஸோ சாப்பிட அடிச்சு கொள்ளுவோங்க. அடையே இதே கொள்ளுங்கடா கொள்ளுங்கடா கொள்ளுங்களா சாப்பிட நம்ம தான் அடிக்கணும் நம்ம டீம் தான் அடிக்கணும் விட்றாதீங்க விட்றாதீங்க அடிங்க 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 நமக்கு வந்து ஸ்கோர் கிடைக்கும் விட்றாதீங்க விட்றீங்களா அடிங்க போடு 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 எல்லா பவரும் போடு கண்ணா பின்னா அழுத்த வேண்டியதாங்க. இந்த டைமில் வந்து நம்ம இதை அடிக்க இது அழுத்துறோம் அதை அழுத்துறோம்லாம் பார்க்கக்கூடாது. என்னென்ன பவர் இருக்கோ எல்லாத்தையும் அழுத்தி விட்றோம் அழுத்த அழுத்த அவ்வளோதான். ஸோ சாப்பிடோட சோழி முடிஞ்சு நம்ம டீம் எடுத்து நம்ம டீம் தான் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ கோல் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ பால் சாரி கோல்ன்ற பால் கிடச்சிருக்கு அதை போய் கோல் போஸ்ட்டில் போட்டுற வேண்டியதாங்க. தம்பே 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 உங்கள் போஸ்ட்டுக்குள்ளே வந்து நான் தில்லா போடுவேன் பாருங்க. எப்படியே உள்ளே வந்துட்டேனா அரே டேட்டு ப்ளீஸ்ரா போச்சு போச்சு ஐயோ சாப்பிட்றேன் சத்துட்டேன் அட பாவி ஐயோ ஸ்லோ இந்த அவங்ககிட்ட அவங்களோட லைன்குள்ளே போனால் ஸ்லோவாக போகலாம் அதை மறந்துட்டு நான் போயிட்டேன். ஓகே சின்ன சின்ன தப்பு பண்ணுறேன் இருந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா. தப்பு பண்ணுறது இல்லை தப்பே இல்லை தப்பு பண்ணால் தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றது தெரியும் ஓகேங்களா. குழப்பமாக இருக்கும் அதான் ஃபேக்ட்டு. ஓகே ஸோ நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது இன்னும் 50 seconds இருக்குது அவ்வளோதாங்க. ஸோ மேட்ச் முடிப்போது நானும் வந்துட்டேன். ஓகே ஸோ மேட்ச் முடிப்போது அதனால் வந்து நாக் அவுட் ஆகக்கூடாது கொஞ்சம் இங்கே இருப்போம். எப்போ நான் ஜம்ப் பண்ணுறது அடையடே நானும் உங்களை மாதிரி ஜம்ப் பண்ணுறேன்டா எப்படி சூப்பர் ஜம்ப்பு ஓகே. ஸோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி நம்ம எங்கே போகிறோன்றதை செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகே தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். இன்னும் வந்து 30 seconds இருக்குது யூனிட்டி மூவ் வேறு ஒன்று மிச்சம் இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணிடுவோமா. எவனா ஒரு பலியாடு நமக்குன்னே மாட்டோம். ஐயா யாராவது உயிரை கொடுங்கய்யா அண்ணே உயிரை கொடுங்கண்ணே யாராவது உங்கள் உயிரை கொடுங்கண்ணே யாரோ கிட்ட இருக்கீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் யூனிட்டி மூவ் மட்டும் போட்டுக்கிற வேஸ்ட்டாக போயிடும். இங்கே இங்கே இவனுங்களை போட்டுடலாமா வேணா வேணா இவனுங்களை வேணா இந்த மச்சான் எங்க டே மச்சான் எங்கடா இருக்க மச்சானை வச்சு வச்சு வெளுத்துடணுங்க. அதுக்கு முன்னாடி நான் கோலை போட்டுறேன் போடுற கோலை ஓகே ஓகே. சார் 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 யாரோ வாங்க 10 seconds தான் இருக்குது ஐயா ஐயா வாங்க வாங்க மச்சான் மச்சான் மச்சானை வச்சு யூனிட்டி மூவ் தான் மச்சான் யூனிட்டி மூவ் பார்க்குறியா பாடுறா இதாண்டா யூனிட்டி மூவ் போடுங்க வேறு லெவலு. ஆனால் உனக்கு ஒரு டேமேஜும் ஆகலை ஓகே. ஸோ டைம்ஸ் ஆப் முடிஞ்சு போச்சு வேறு லெவல் ஜெயிச்சிட்டோமா ஜெயிச்சிருப்போம் தான் நினைக்கிறேன். விக்ட்ரி 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 ஓ 378 points வேறு லெவலுங்க. நான் எத்தனை பாயிண்ட் என்னோட பாயிண்ட் எடுத்தேன் அதான் மேட்ரு பார்ப்போம். என்னோட பாயிண்ட்டு 96 வேறு லெவலு 6 kills எடுத்துக்கிறேன் 2 assists. ஸோ நான் தான் மேன் ஆஃப் த மேட்ச் போல சரி ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த கேம்லேயே இந்த கேம்ல பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ உங்களோட நல்ல லெவலில் இருந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ் பை.